அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே 13 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மே 13 என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் விளங்கிய கூமாப்பா என்று அனைவராலும் அன்றோடு அழைக்கப்படுகின்ற கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே 13 நாள். 1920 மே 13 நாள் பிறந்தார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய தாயார் அவர்களுடைய அந்த திருவாசகம் தேவாரம்லாம் அவங்க தாயார் வந்து மிகச்சிறப்பாக இசையமைத்து பாடுவாராங்க. அந்த மூலமாகத்தான் தனக்கு இசை ஞானம் ஏற்பட்டதாக அவர் வந்து கூமாப்பா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவருக்கு வந்து 6 வகுப்புக்கு மேலே படிக்க வைக்க வசதி இல்லைங்க அவங்க அப்பாவாலையும் அப்பா அம்மாவாலையும். அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு மளிகை கடையில் அந்த பொட்டலம் மடிக்கிற வேலையும், துணிக்கடையில், இப்படி வந்து பல இடங்களில் வந்து அவர் வேலை செய்திருக்கிறாருங்க. அப்போ அந்த மளிகை கடையில் வந்து பொட்டலம் அடிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வரக்கூடிய அந்த பேப்பர்ஸு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில புத்தகங்கள், அதை படித்து வந்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாரு. அதன் மேலே வந்து அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது, ஒரு எழுத்தின் மீது அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதன் வழியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய சிறுகதைகளையும் கவிதைகளையும் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீப்பா ஆதித்தனார் அவர்கள் நடத்திய வந்து தமிழன் இதழில் வந்து இவர் துணை ஆசிரியராகவும் வந்து இவர் பணிபுரிந்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு தமிழன் குரல் என்ற ஒரு இதழையும் வந்து இவர் நடத்தினார். ஆனால் அதில் அவருக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு லாபம் வந்து அவருக்கு அது கிடைக்கலைங்க. அதில் சில நஷ்டங்கள் அவருக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி வந்து மாப்போசி அவர்கள் நடத்திய இதழில் தமிழ் முரசு அப்படிங்கிற அந்த இதழையும் வந்து இவர் வந்து இதழ் ஆசிரியராகவும் வந்து இவர் பணிபுரிந்திருக்கிறார். அதே மாதிரி மாப்போசி அவர்கள் நடத்திய அந்த தமிழரசு கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் வந்து இவர் கூமாப்பா அவர்கள் வந்து இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அது மட்டுமல்ல, வந்து இவர் எப்படி ஒரு திரைப்பட பாடலாசிரியராக உருவாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை அவர்களுடைய ஓர் இரவு படத்தில் வந்து இவர் உதவி இயக்குநராக பணிபுரிகிறாருங்க. அதாவது அந்த பாடல்கா அந்த படத்தில் வரக்கூடிய வசனங்களை வந்து படியெடுத்து கொடுக்கறது, இது மாதிரியான வேலைகளை வந்து அவர் செய்து கொடுக்குறாருங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சிக்கு வந்து இவர் பாடல் எழுதி கொடுக்குறாருங்க. அந்த பாடல் எழுதி கொடுத்த உடனே அந்த பாடல் வந்து மிக அழகாக அமைய அங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த இயக்குநர்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த பாடல் வந்து பிடிச்சு போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து இரு பாடல்கள் வந்து அவர் எழுதுறாருங்க. அதன் பிறகு வந்து தொடர்ச்சியாக சில வாய்ப்புகள், பட வாய்ப்புகள் வந்து அவருக்கு வருதுங்க. அவர் எழுதிய பாடல்களில் வந்து மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே அந்த பாடல், அதே மாதிரி யாரடி நீ மோகினி அந்த பாடல், அதே மாதிரி தங்கமலை ரகசியம் படத்திலே அவர் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வீரபாண்டி கட்டபொம்மன் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் தாங்க. அது மட்டுமல்ல, சில படங்கள் வேலைக்காரன் படத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து கதை, திரைக்கதை மற்றும் பாடல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அது மட்டுமல்ல, இவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞராக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் அவர்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். பாரதிதாசனுடைய தலைமையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் பல கவியரங்களில் பங்கேற்று வந்து கவிதைகளையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க. இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராகவும், ஒரு கவிஞராகவும், ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியராகவும் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பல படங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் திரைக்கதை மற்றும் கதை, திரைக்கதை, பாடல்கள், அதை அனைத்தையும் வந்து அவர் செய்திருக்கிறாருங்க. சில இடங்களில் வந்து இவர் இதழ் நடத்தும் போது நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் திரைப்படங்களில் வந்து சாதித்து காட்டினார். அந்த ஓர் இரவு படத்தில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் அவருக்கு தொடர்ச்சியாக பல படங்களில் பாடல்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் அதை இசையமைப்பக்கூடிய வாய்ப்புகளும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவர் ஒரு பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றார் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தி. இப்படிப்பட்ட கூமா பாலசுப்ரமணியன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே 13 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.